ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ரியல்மி வந்து அவங்களோட அடுத்த லான்ச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த அடுத்த வாரம் வந்து ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வாரம் தான் வந்து ரியல்மி X3 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ரியல்மி 6i. இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதுக்கு முன்னாடி ரியல்மி 6s அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து இப்போ ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி 6i பேரில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீட்டெயில் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரீட்டெயில் ஸ்டோரில் தான் வந்து ஃபஸ்ட் அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க லான்ச் பண்ணால் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி 6 இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டவுன் கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த ரியல்மி 6i. டிசைன் வைஸ் வந்து ரியல்மி 6லேருந்து மேஜராக எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இவங்க கலர்ஸ் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்லிப்ஸ் பிளாக் அண்ட் லூனார் ஒயிட் இந்த ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் பில்டன் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான் தராங்க. ரியல்மி 6ல பார்த்தா சேம் அதே பில்டு தான் இதுலேயும் இருக்க போகுது. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த சீரீஸ்லேயே வந்து கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணது ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் தான் போயிருக்காங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணதுனால வெயிட் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 191 கிராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி திக்னஸ் எடுத்துட்டோம்னா 8.9 mm திக்னஸ் இருக்குது. ஸோ திக்னஸ் அண்ட் வெயிட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து 6.5 inch கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே தராங்க. இவங்களுக்கு வந்து 405 ppi இருக்குது பிக்சல் டென்சிட்டி. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இவங்களால் வந்து 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் முக்கியமான ஹைலைட்டே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துட்டுனா ஆண்ட்ராய்ட் 10 பெஸ்ட் ரியல்மி யூவில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ரியல்மியில் வந்து அப்டேட்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட் இல்லைன்னா கூட ரெகுலரான அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம ப்ராசஸர்னு எடுத்துட்டுனா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மீடியா டெக்கில் வந்து G90T ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. இதே ப்ராசர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி 6ல பார்த்துருப்போம், ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பார்த்துருப்போம். ரெட்மி நோட் 8 ப்ரோலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்து இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் சிபியூ பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஜிபியூ வந்து ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஜிபியூ தான். பட் வந்து ஒரு எக்ஸ்டெண்டடாக விளையாடும் போது ஃப்ரேம்ஸ் வந்து 730Gல உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் மீடியா டெக்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் பவர்ஃபுல்லான சிப் எடுத்துகிட்டு வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த சிப் வந்து 12 nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஆக்டோகோர் ப்ராசர். ஸோ உங்களுக்கு நார்மல் யூசேஜ் இன்டென்ஸாக கேம் விளையாடணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் ரியல்மி 6ல வந்து எனக்கு இன்னமும் வந்து நல்ல டவுட்டாக இருக்குது. உங்கள் நீங்கள் யாராச்சும் வந்து ரியல்மி 6 யூஸ் பண்ணுறாதீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து கமெண்ட்டில் ஃபோன் அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் வந்து ரியல்மி 6 யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டென்ஸாக கேம் விளையாடும் போது அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று கூட நம்ம சேனல் ஒருத்தர் வந்து ரியல்மி 6 வாங்கி 2 days ஆச்சு, ஃபோன் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம எடுத்துனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேஸ் வேரியன்ட் 4+64 GB வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் தராங்க. யூஎஃப்எஸ் 2.1 சப்போர்ட்டும் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ரேம் டைப் வந்து LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூஎஃப்எஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு, ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஹை அண்ட் வேரியன்ட் லான்ச் பண்ணுறதா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரியல்மி 6 அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டா பேக் சைடில் வந்து உங்களுக்கு 4 cameras செட்டப் தராங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 MP சென்சார். இது 12 MP சென்சார் தான் பிக்சல் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால 48 MP அவுட் புட் கொடுக்குறாங்க. இது வந்து இவங்க சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆப்பர்ச்சர் வந்து F1.8. இவங்க கொடுத்த ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ லைட்டில் உங்களுக்கு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்கும்னு ஃபோன் வந்த உடனே தான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துனா 8 MP ஒயிட் ஆங்கிள் கேமரா F2.3 ஆப்பர்ச்சரோட வருது. அண்ட் மூணாவது வந்து 2 MP எடுத்து 2 MP மேக்ரோ. மொத்தமாக வந்து பேக் சைடில் உங்களுக்கு 4 cameras செட்டப் கூட வருது. அதுவே செல்ஃபி கேமரான்னு எடுத்துனா உங்களுக்கு வந்து 16 MP ஒரு கேமரா F2 ஆப்பர்ச்சரோட வருது. ஸோ ரியல்மி ஃபோன்ஸில் யூஸ்வலாகவே வந்து செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேம் அதே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வீடியோகிராஃபின்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அண்ட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இவங்க எம்ப்ளாய் பண்ணி தராங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவு ஸ்டேபிளாகவே இருக்கும்.
1080p வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும், 4K ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகாது. அண்ட் அடுத்து மல்டிமீடியான்னு நம்ம எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. லவுட் ஸ்பீக்கர் சப்போர்ட்னடா இருக்காது, எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இருக்குது, பாட்டமில் சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து ஹெட்செட்லாம் எதிர்பார்க்காதீங்க, அது யாருமே கொடுக்க மாட்டுறாங்க இப்போது. அடுத்து மற்ற ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டுனா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோட வருது, டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. 18,000 ரூபா ஃபோன்லேயே வந்து அது இருக்க மாட்டேங்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துகிட்டுனா உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. Realme 6 பார்த்தா சேம் அதே செட்டப் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக் சென்சார் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, எதையுமே வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4300mAh பேட்டரி தராங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30W ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பாரபட்சமே பார்க்காம இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ரியல்மி சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 55 minutes 100% சார்ஜ் ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து அந்த 50-60% சார்ஜ் வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, டக்குன்னு சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவர் தி லாங் டைம் கண்டிப்பாக அடி வாங்கும். அது எப்படி தான் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்த்து தான் ஒரு 2 வருஷம் போனால் தான் தெரியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நெக்ஸ்ட் வீக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரீட்டெயில் கடையில் நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து கூடி சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டேட் கன்ஃபார்மாக தெரியல. இவங்க வந்து நம்மளை முட்டால் நினச்சிட்டாங்களா இல்லை இவங்க புத்திசாலியா என்னன்னு தெரியல. ரியல்மி 6 ப்ரைஸ் ஏற்றிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6 ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 13-15,000 இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ரியல்மி 6 வந்து இவங்க லான்ச் பண்ணதே 13,000 ரூபா, ஜிஎஸ்டி ஐக்கினால 1,000 ரூபா ஏற்றிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, அதனால் அட்வான்ஸாக பிளான் பண்ணிவிட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்னொரு 1,000 ரூபா ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ ரியல்மி 6 வந்து நம்மளுக்கு 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 13,000 கண்டிப்பாக செல் பண்ண மாட்டாங்க. 13,500-14,500 இந்த செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு பேசாமல் ரியல்மி 6 ஒரு 1,000 ரூபா ப்ரைஸ் ட்ராப் கொடுத்தது தான் எல்லாருமே வந்து ரியல்மி 6 வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ 10-15,000 நம்ம செக்மெண்ட்டில் ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி 5A இருக்குது, Narzo 10, ரியல்மி 5 Pro ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க, இப்போ 14,000 செல் பண்ணிருக்காங்க. ரியல்மி 6 இப்போது 6i வேறு வரப்போகுது, அப்படியே கொச்ச கொச்சன்னு ஃப்ளட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டையே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.